சேக்கா சொல்ற இடத்துலதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். எதுக்கு வேலை செய்யறவளை தேவையில்லாம கூப்பிட்டு இருக்க? மரியாதையா கிளம்பிரு மீனாட்சி. அக்கா ஏல விட்டுட்டு இருப்பாரு. கிளம்பு கிளம்பு சொல்லிட்டு இருக்கல, காதுல விழுந்து தொலைதா இல்லையா மீனாட்சிக்கா? இதோ வந்துட்டேன். என்ன மாதிரி ஒரு பொறுக்கி இடிச்சு தள்ளி விட்டுட்டு போயிட்டான். போதுமா உட்காருங்கடா. யமுனா ரசம் வச்சிருக்கேன் போ. எங்கோ போன மாதிரியாத்தான் என் மேல ஏறத்தானாலாம். நீ பாடு, நல்லா விருந்து வச்சு கொடு. என்ன கூட்டு வைக்கணுமா உங்களுக்கு? தெரிஞ்சுதான் வந்திருக்கான் போல இருக்குமா? கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல முடிவுக்கு வா, இல்ல தினமும் நாங்க இப்படி வர வேண்டியது இருக்கும். யமுனா சாப்பாடு சூப்பர். பார்த்தாலே தெரியுது நீ ஏதோ கவலையில இருக்கன. பண விஷயத்த சக்தி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாமளே அவகிட்ட சொல்றதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது.
நீ இப்படி மூஞ்ச உம்முன்னு வச்சுட்டு இருந்தா அவளே உன்கிட்ட வந்து கேப்பாமா? என்ன யமுனாக்கா, ரெண்டு பேரும் அவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கீங்க? வேலை நேரத்துல அப்படியெல்லாம் பேசுற ஆள் இல்லையே நீங்க. என்ன விஷயம் மா? நான் உன்னதான் கேக்குறேன். ஒண்ணும் இல்லம்மா, நிறைய பேர் மெஸ்ஸுக்கு வந்துட்டாங்களா, அதான் இன்னொரு தடவை சோறு வடிக்கணுமான்னு பேசிட்டு இருந்தோம் இல்லம்மா. ஆமா ஆமா, அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். காலையும் செருப்பு இல்ல, நம்ம வச்ச இடத்துலயும் செருப்பு பாக்ஸ காணும். இதை பார்த்தாலா இல்லையா, இது எப்படி தெரிஞ்சுக்கிறது? இருக்கிறத வச்சு ஏதாவது சமைச்சுக்கலாமா? இப்போ நீ எதுக்கு அதை பத்தி எல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? வணக்கம்மா. வாங்க தம்பி. ஆமா, என்ன இன்னைக்கு வழக்கத்துக்கு மாறா மூணு பேரும் ஒண்ணா இருக்கீங்க, என்ன ஸ்பெஷல் தெரிஞ்சுக்கலாமா? எல்லா காயும் போட்டு சாம்பார் வச்சிருக்கோம், வெண்டைக்காய் பொரியல் வேற, அதுதான் இன்னைக்கு ஸ்பெஷல். வாங்க சார், வந்து உட்காருங்க. மீனாட்சி அக்கா, எனக்கு ஒரு சாப்பாடு. சக்தி, போய் பார்சல் கட்டு. பாத்து எங்க பொரியல், செருப்பு என்னாச்சு? அம்மா, இவருக்கு செருப்பு வேணுமா என்ன கேளுங்க. இல்ல 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 இல்ல, செருப்பு கேட்கல, பருப்பு கேட்டேன். பருப்பு குடுமா. அம்மா வரமா. என்னப்பா சுப்பிரமணி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. அக்கா, என்னுடைய இத்தனை வருஷ சர்வீஸ்ல இந்த மாதிரி ஆனது இதான் முதல் தடவை. என்னப்பா என்னாச்சு? உன் பொண்ணோட போட்டாவ யார்ட்ட காமிச்சாலும் புடிச்சிருக்கு புடிச்சிருக்குங்கறாங்க. மீனாட்சி அக்கா, இந்த போட்டோல இருக்கிற பையன் வீட்டுக்காரங்க எல்லாருமே யமுனாவை பார்த்தது ஓகேன்ட்டாங்க. இதுல உங்களுக்கு யார் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, பேசி முடிச்சிருவோம். சுப்பிரமணியன், இத பத்தி இங்க பேச வேண்டாம், போட்டோலாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வாங்க. ஆமா ஆமா, அங்க போய் பேசலாம். அதுவும் சரிதாம்மா. சரி அம்மா, வாமா. அக்கா நீயும் வா. சாந்தக்கா, எல்லாரையும் கவனிச்சுக்கோங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இப்படி வந்து காரை நிப்பாட்டுறது? ஓ, அதானே பார்த்தேன், இவ்ளோ திமிரு யாருக்கு இருக்கும்னு யோசிக்கிட்டே இறங்கின நீதானா? எனக்கு அத்துமுறைன்னு சொல்ற, ஊருக்குள்ள போய் கேட்டு பாரு யாருக்கு திமிரன்னு. ஊரே சொல்ல, நல்ல காரியத்துக்கு போகும் போது முகத்துல முழிக்கிற மாதிரி ஆயிடுச்சே. உனக்கு என்னப்பா வேலையா வெட்டியா? மாசமான பணம் கைக்கு கரெக்டா வந்துருமே, வட்டி பணம். நீ எப்படியோ போய் தொலை, இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலைய செஞ்சு முடிச்சிடலான்னு தான் கிளம்புன. ஆமா ரங்கநாயகி, அது என்ன வேலைன்னு நீ கேட்க மாட்டியா? என் பையனுக்கு புதுசா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு கிளம்பிட்டேன். ஊர் உலகத்துல உன் பொண்ணு ஒருத்தி தான் பொண்ணா? ஏய், பார்த்துக்கிட்டே இரு,
என் பையனுக்கு கூடிய சீக்கிரமே இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சு காட்டுறேன். பண்ணி வச்ச ஒரு கல்யாணத்தையே தக்க வச்சுக்க யோகியதை இல்ல. இதுல இன்னொன்னா, பண்ணு பண்ணு, நீ எப்படி பண்றன்னு நானும் பாக்குறேன். என்கிட்டயே சவால் விடுறியா? சவால் இல்ல, நியாயத்தை சொல்றேன். உன் பையன் எல்லார் முன்னாடியும் ஏன் பொண்ணு கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்கல? கேப்பா, கேக்க வைக்கிற. ஓ, நல்ல கனவு காண்றியே நீ. சரி சரி, கனவாவது கண்டுக்க. பாவம், நீ யார் பாவம், இவ்ளோ அப்பாவியா இருக்கே சகுந்தலா, இவ்ளோ வயசாகியும் உனக்கு எதுவுமே தெரியலையே. உன் பையன் ஏன் பொண்ணு கிட்ட யாருமே தெரியலையே? யாருக்குமே தெரியாம திருட்டுத்தனமா பேச வந்தானே, அதாவது உனக்கு தெரியுமா தெரியாதா? என் பையன் அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது. உன் பொண்ணுதான் சும்மா இல்லாம அப்படி இப்படின்னு அழுக்கி குலுக்கி அவனை பேச வர வச்சிருப்பா. உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? வாய திறந்தாலே கூவந்தா. ரங்கநாயகி, உன் பொண்ணோட வாழ்க்கை நாசமாக தான் போகுது. என் பையனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சு காமிக்கல. என் பேரு சகுந்தலா தேவி இல்ல, அதையும் பாத்துரலாம். டேய் வண்டி ஏறா. நீயும் பாரு. நல்லபடி அமைஞ்சு அவளுக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருச்சுன்னா எங்களுக்கு எல்லாம் பெரிய நிம்மதி. இந்தாங்கக்கா. சொல்லுமா யமுனா, என்னாச்சேக்கா? அம்மா என்னாச்சு? நீங்க போட்டோவை பாருங்க. இத தற்சமயத்துக்கு உள்ள வைங்க. சரி, இந்த சம்பந்தம் பிடிக்கலன்னா வேணாம், இல்லன்னா வேற சம்பந்தம் பாக்கலாமே. ஏன், என்ன? அதுக்கு இல்லை, யமுனாவுக்கு இப்போ கல்யாணம் பண்ணணுங்கிற எண்ணம் இல்லை. அம்மா என்ன சொல்ற? இப்போ வேண்டாம்னு சொல்றேன், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். என்னம்மா ஆச்சு உனக்கு? இப்போ யார் மேலே கோபம்? இவ்வளவு நாள் அக்காவுக்கு நல்ல சம்பந்தம் அமையணும், அவளுக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணணும்னு நீ தானே சொல்லிக்கிட்டு இருந்த? இப்போ என்னாச்சு உனக்கு திடீர்னு? சக்தி, நான் தான் அம்மா கிட்ட சொன்னேன் இப்போ எனக்கு கல்யாணம் வேணான்னு. அக்கா ஏன், என்னாச்சு உனக்கு? இப்போதைக்கு கல்யாணம் எனக்கு வேணாம், கொஞ்ச நாள் போட்டோம். நல்ல சம்பந்தம் கிடைக்கும் போது இப்படி வேண்டான்னு சொன்னா அப்புறம் இந்த மாதிரி சம்பந்தம் கிடைக்குமா? நீயே சொல்லு. நீங்க ரெண்டு பேரும் ஏதோ என்கிட்ட மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கீங்க, என்னாச்சுன்னு சொல்லுங்க. ஒருவேளை உனக்கு பணத்தை பத்தி ஏதாவது பயமாமா? இல்ல உன் புருஷன் வந்து உன்கிட்ட கலாட்டம் பண்ணுவான்னு பயமா? மா,
எதையும் நினைச்சு நீ பயப்படாதம்மா. நீ எங்களுக்கெல்லாம் தைரியம் சொல்ல வேண்டியவ. முன்னாடி மட்டும் வந்து நில்லு, மத்ததெல்லாம் தானா நடக்கும். அக்கா உனக்கு பையனை பிடிச்சிருக்கு தானே? பாத்தியாமா, அக்காவுக்கு பையனை பிடிச்சிருக்கு. கல்யாணத்தை பத்தி எப்ப பேச வரணும்னு சுப்பிரமணிய அண்ணன் கிட்ட சொல்லி அனுப்புமா. நாளைக்கு அவங்க வர தயாரா தான் இருக்காங்க. நீங்க ஊன்னு சொல்லுங்க, நாளைக்கே கூட்டிட்டு வந்துறாங்க எல்லாத்தையும். சரினா, அப்ப நாளைக்கே பொண்ணு பார்க்க வர சொல்லுங்க. இந்த குழந்தைக்கு இருக்கிற தைரியம் கூட உங்களுக்கு இல்லையே. போங்கக்கா, நீங்க வேற. நான் பேசி நாளைக்கே வர சொல்லிடுறேன். சத்தியா, அந்த போட்டோவெல்லாம் கொடுமா, என் பொழப்பது எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. நாளைக்கு வர்றாங்க, அவ்வளவுதான். என்ன இவ்வளவு சந்தோஷம்? மெஸ்ல சாப்பிட எல்லாருக்குமே ஸ்வீட் கொடுக்காம் எதுக்கு? நாளைக்கு யமுனாக்காவ பொண்ணு பார்க்க வராங்க. ஏய், என்னடி யமுனா, உங்க நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்களா? இவ்வளவு சந்தோஷம். தான் முதல்ல ஸ்வீட் எடுத்து உன் கையால எல்லாத்துக்கும் குளிர்ந்த பிடி. என் பட்டுக்குட்டியை பார்த்து யாராவது பிடிக்கன்னு சொல்ல முடியுமா? கிழங்கா குடுக்க வரன் முடிஞ்சிடும் தெரியும். வினாச்சேக்கா, ஆ எல்லாத்துக்கும் குடு, சாப்பிடுங்க, சந்தோஷமா சாப்பிடுங்க. நாளைக்கு நம்ம எவ்வளவு பொண்ணு பார்க்க வரங்களா? இன்னைக்கு சுகர் இருக்கிறவங்க ஸ்வீட் சாப்பிடலாம். கரெக்ட் தானே? கரெக்ட் தான். எப்படியோ வீட்டுல ஒரு விசேஷம் நடக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அண்ணனுக்கு ரெண்டு ஸ்வீட். ஐயமா, யமுனாவுக்கு கண்டிப்பா நல்ல பையனா தான் அமையுவான். ரொம்ப சந்தோஷமா. ஆட்டுங்கனே. வேண்டாம். வாங்கிக்கோங்க சார். எங்க அக்கா இன்னும் கொஞ்ச நாள் தான் மெஸ்ல இருப்பான். சீக்கிரமே கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு போயிடுவான். அதுக்கப்புறம் அவ கையால ஸ்வீட் சாப்பிடணும் நினைச்சாலும் முடியாது. இப்ப சாப்பிடுங்க சார். சாப்பிட்டு மனசார அவளை விஷ் பண்ணுங்க. இப்ப விட்டா இன்னைக்குமே பேச முடியாதுடா கார்த்தி. பேச முடியலையே. இன்னைக்கு நாம ஏதாவது பண்ணி வெற்றி கூட எப்படியாவது க்ளோஸ் ஆயிடணும். முடிஞ்சா அவனே வீட்டில் ட்ராப் பண்ண சொல்லணும். அம்மா, நான் ஏன் தனியாக போயிட்டு இருக்கேன்? வெற்றி கூடவே போலாமே. கரெக்ட். கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம மருமகளுக்கு நம்ம வீட்டு மேல எவ்வளவு அக்கறை பாரு. நம்ம சரணி அவட பிறந்த நாளுக்கு ட்ரீட் எல்லாம் தராப்பாரு. பூஜா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நம்ம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்பா. இப்பதான் அவளை பத்தி பேசிக்கிட்டு இருந்த, அதுக்குள்ள அவளே போன் பண்றா பாரு. 100 ஆயுசு அவளுக்கு. ஹலோ. ஹலோ, ஹாய் அத்தா. சொல்லுமா பூஜா. என் வண்டி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகி மெயின் ரோட்ல நிக்குது. ஓ அப்படியா, நாங்களும் அதே வழியில தான் வந்துட்டு இருக்கோம். நீ அங்கே இருமா, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். சரிங்க. சில்லு குட்டி பின்னாடி ரெண்டு பேத்துக்கு கூட்டு வைக்கல பாரு, கூட்டு வச்சிருமா. என்ன சார், என்னாச்சு தம்பி? வாங்க சார், பின்னாடி கிணறு இருக்கு, வாங்க அங்க போய் வாஷ் பண்ணிக்கலாம். சக்தி, நீ போ, நான் பாத்துக்கறேன். நீங்க வாங்க.
அது நான் எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. ஆக்சுவலாக உங்ககிட்ட பேசணும் தான் நான் அப்படி செஞ்சேன். தப்பாக நினச்சிக்காதீங்க, இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் இப்படி பிஹேவ் பண்ணதே இல்லை. பேசிக்கலி நான் ரொம்ப நல்ல பையன், எந்த கெட்ட பழக்கமும் எனக்கு கிடையாது. ஆனால் உங்களை பார்த்ததுலேருந்து என் மனசில் என்னமோ ஒரு ஃபீல். ஆனால் எப்போ உங்களை பொண்ணு பார்க்க வராங்கன்னு கேள்விப்பட்டனோ அப்போலேருந்து என் மனசில் ஒரு படபடப்பு, உங்ககிட்ட மனசு விட்டு பேசணும்னு தோணுச்சு. அதான் நான் இங்கே வந்தேன். என்ன சக்தி, அக்காவை கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன். சரி, பார்த்து போயிட்டு வாமா. சரிமா.